குத்து சண்டை போட்டிய துவங்கி வைக்க போனா கையில கிளவுஸ் மாட்டி வீரருடன் சண்டை போடுறாரு. கிரிக்கெட் போட்டியை துவங்கி வைக்க போனா சிக்ஸர் அடிச்சு ரசிக்க வைக்கிறாரு. சைக்கிள் வழங்கும் விழாவுக்கு போனா மேடையிலேயே சைக்கிள் ஓட்டி கைத்தட்ட வைக்கிறாரு. ஹெல்மெட் போட்டு புல்லட் ஓட்டி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. பாட்டு பாடுறாரு, நக்கலுடன் நையாண்டியும் பண்றாரு. இப்படி தன்னோட தனித்தன்மையால எதிர்கட்சியினரையும் யதார்த்தமா ரசிக்க வைத்தவர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார். அதிமுக அமைச்சர் செய்தியாளர்களுடன் சந்திப்புன்னு சொன்னாலே யாரு, அமைச்சர் ஜெயக்குமார் தானேன்னு கேட்கும் அளவுக்கு அவர் தொடர்ந்து செய்திகளையும் நிறைந்து நிற்கிறாரு. இந்த நிலையில நிவர் புயலாலையும் பெருமழையாலையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு புயலால் விழுந்த மரங்களையும் வெட்டி அகற்ற முன் நின்ற அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வராங்க. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில குடிசை மாற்றுவாரிய குடியிருப்புகளில் பழுதடைந்த வீடுகளில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவங்க தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தினை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பார்வையிட்டு அங்கு இருந்தவர்களிடம் நலன் விசாரித்து அவங்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினாரு. அதே போல சென்னை ராயபுரம் பகுதியில போஜராஜன் தெரு பகுதி மக்களுக்கு தானே உணவு வழங்கியும் செல்வராணி திருமண மண்டபம் அருகே சாய்ந்திருந்த மரங்களை அகற்றும் பணிகளை துரிதமாக மேற்கொண்டதுடன் அங்கு தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டதால தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தன்னோட பாராட்டுகளை தெரிவித்திருக்காரு. கேமரா முன்னாடிதான் அமைச்சர் ஜெயக்குமார் மக்கள் பணி செய்வாருன்னு விமர்சனம் வைத்தவர்களே வியந்து போகும் அளவுக்கு பேரிடர் காலத்துல விரைந்து பணியாற்றி அமைச்சர் ஜெயக்குமார் மக்களுக்காக உதவி புரிந்து வராரு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.